இந்திய குடியரசு கட்சி இன்றைக்கு பல குழுக்களாக அகில இந்திய அளவில் பிரிந்து கிடக்குது. எந்த அரசியல் கட்சி பிளவுபடாமல் இருக்கிறது? தனியாக ஒரு சின்னத்தில் போட்டியிடாம நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு என்ன காரணம்? நான் யாரோடு அணி சேர்ந்திருக்கிறேனோ அந்த தலைமை எனக்கு நம்பிக்கைக்குரிய தலைமையாக இருப்பதனால நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பிறகு அரசியலுக்கு வந்த டாக்டர் கிருஷ்ணசாமியோ அல்லது திருமாவளவனோ இங்கு வளர்ச்சி அடைந்த மாதிரி உங்களுடைய அமைப்பு வளராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வளர்ச்சி என்பதற்கு எது அளவுகோல்னு எனக்கு தெரியல. விளம்பரமா? அக்னி பரீட்சை சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு.